இங்கே நாம் புத்தகத் திருவிழாவில் நுழைவதற்காக வரவில்லை, உலக அறிஞர்களை எல்லாம் ஒரு சேர ஒரே இடத்தில் சந்திப்பதற்காக வந்திருக்கின்றோம். இந்த அரங்கத்தில் உலகத்தில் தாம் பெற்ற அத்தனை அனுபவங்களையும் அறிவையும் அள்ளி வழங்கிய அறிஞர்கள் பிழிந்து கொடுத்த சாரத்தை நுகர்ந்து மகிழ்வதற்காக நாம் வந்திருக்கின்றோம். இங்கேதான் ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே, இரண்டறிவு அதுவே அதனோடு நாவே, மூன்றறிவதுவே அதனோடு மூக்கே, நான்கறிவதுவே அவற்றோடு செவியே, ஐந்தறிவதுவே அவற்றோடு கண்ணே, ஆறறிவதுவே அவற்றோடு மனனே என்று உயிர்களுக்கு எத்தனை அறிவு இருக்கிறது என்று அன்றே வகுத்து கொடுத்த தொல்காப்பியரை சந்திக்கலாம். குடலினிது யாழினிது என்ப தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்று இங்கர்சால் அவர்களாலேயே பாராட்டப்பட்ட திருக்குறளை எழுதிய திருவள்ளுவரை சந்திக்கலாம். இந்த இடத்திலே நாம் இன்று புறந்தருதல் எந்தலைக்கு கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வடித்து கொடுத்தல் கொள்ளற்கு கடனே, நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே, ஒளிரு வாழ் அறிஞ்சவ முறுக்கி களிறு வேயர்ந்தெறிதல் காலைக்கு கடனே என்று சொன்ன பொன்முடியார் எழுதிய புறநானூற்றை பாடல்களை எல்லாம் பார்க்கலாம். புறநானூற்று புலவர்களை சந்திக்கலாம், அகநானூற்று புலவர்களை சந்திக்கலாம். பத்து பாட்டு எட்டு தொகை என்று விரிந்த சங்க இலக்கியங்களில் வருகின்ற அத்தனை புலவர்களையும் இங்கே சந்திக்கலாம். இந்த இடத்திலே குஞ்சி அழகு கொடுந்தானை கோட்டழகு மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நல்லேம் என்ற நடுநிலைமையால் பெறுகிற அழகுதான் கல்வி அழகே அழகு என்று சொன்ன நாலடியாரை எழுதிய அந்த முனிவர்களை எல்லாம் சந்திக்கலாம். இங்கே காணல் வரிகளை பற்றி நண்பர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள் குறிப்பிட்டார்கள். கோவலன் பாடுகிறான், திங்கள் மாலை வெண்கொடியான் சென்னி செங்கோல் அதுவோச்ச, கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவாய் வாழி காவேரி, கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவாதுடிதர் கயற்கண்ணா, மங்கை மாதர் பெருங்கற்பென் அறிந்தேன் வாழி காவேரி என்று. அதற்கு மாதவி சொல்கிறாள், அண்ணந்துடையாடோடாட நின்ன நோக்கி நின்றார் ஒருவர், நென்ன நோக்கி நின்றார் அவர்தான் பொன்னேர் சுணங்கிற் போவார் அல்லர் என்கின்ற அந்த பாடல்தான் சிலப்பதிகாரமே உருவாவதற்கு காரணமாக இருந்தது. இளங்கோவடிகளை சந்திக்கலாம். அறமெனப்படுவது யாதனின் மறவாது இது கேட்க, மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையலும் மற்றது கண்டதில் என்று பாடிய சீத்தலை சாத்தனாரை இங்கே நாம் சந்திக்கலாம். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டுரை பொய்கையும் போன்றதே, ஈசன் எந்தை இணையடி நீடலே என்று பாடிய திருநாவுக்கரசரை சந்திக்கலாம். குனித்த புருவமும் கோவை செவ்வாயில் குமிர்ச்சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மணித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே என்று பாடிய மாணிக்க வாசகரை சந்திக்கலாம். பித்தா பிறைசூடி பெருமாளே அருளாலே எத்தால் மறவாதே நினைக்குன்றேன் மனத்துண்ணே, வைத்தாய் பெண்ணை வெண்ணெய் நல்லூர் அருத்துறையில் அத்தாய் உனக்காளாய் இனியாளேன் இனியல்லேன் எனலாமே என்கிற அந்த சேக்கிடாரை சந்திக்கலாம். கோடையிலே இலைப்பாரிக்கொள்ள வகை கிடைத்த குளிர் தருவே, தரு நிழலே நிழல் கடிந்த கனியே, ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே, உகந்த தண்ணீரடை மலர்ந்த சுகந்தமன மலரே, மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே, மென்காற்றின் விளை சுகமே சுகத்தினும் பயனே, ஆடையிலே எனை மறந்த மனவாளா பொதுவில் ஆடுகின்ற அரசே, என் அலங்கள் அணிந்தருளே என்கிற வள்ளலாரை சந்திக்கலாம். நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எரிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி எனை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே, சொல்லடி சிவசக்தி நில சுமை என வாழ்ந்திட புரிகவையோ என்ற பாரதியாரை சந்திக்கலாம். வலியோர் சிலர் எளியோர் தமை வதையே புரிகுவதோ, மகராசர்கள் உலகாளுதல் நிலையாம் எனும் நினைவா, உலகால உனது தாய் மிக உபவாதை அடைகிறாள், உதவாதினி ஒரு தாமதம் உடனே விடி தமிழா, கொலைவாளினை எடுடா மிகு கொடியோர் செயல் அறவே, உகைவாழ் ஒரு புலியே உயர் குடமேவிய தமிழா என்று பாடிய பாரதிதாசனை சந்திக்கலாம்.
இந்த இடத்திலே நாம் நவீன எழுத்தாளர்களில் அத்தனை பேரையும் சந்திக்கலாம். தமிழ் இலக்கியங்களை மட்டும்தான் சந்திக்க முடியுமா? எவன் ஒருவன் அதிக அவாவோடு இருக்கிறானோ அவன் அதல பாதாளத்தில் விடுவான் என்று மேக்பத் மூலமாக நமக்கு கற்பித்தாரே அந்த ஷேக்ஸ்பியரை சந்திக்கலாம். காமம் உச்சத்தில் ஏறுகிற போது ஒருவன் தலைகுப்புற விடுவான் என்பதை ஆண்டனியின் மூலம் படைத்து காட்டினாரே அந்த ஷேக்ஸ்பியரை சந்திக்கலாம். அளவு கடந்த நம்பிக்கை எவனிடம் இருக்கிறதோ அவன் அனைவரையும் உதாசீனம் செய்துவிட்டு தன் மரணத்தை தழுவிக்கொள்வான் என்று சொன்னாரே ஜூலியஸ் சீசர் மூலமாக அந்த புளுட்டார்க்கை சந்திக்கலாம். அறிவை கூட அதிகமாக தேடி நாம் பேராசை பிடித்தவர்களாக இருந்தால் அந்த அறிவு கூட சில நேரங்களில் நம்மை மடுங்க வைத்துவிடும். அதனால் இந்த வாழ்க்கை நமக்கு நிலைக்காமல் எப்போதும் நரகத்தில் இருக்கும் நிலையை நாம் அடைந்து விடுவோம் என்று ஃபாஸ்டஸ் பாத்திரமாக மூலமாக கூறினாரே மார்லோ. அவரை சந்திக்கலாம். இயற்கையே தெய்வம் வழிபட வேண்டும் என்று சொன்னாரே வேர்ட்ஸ்வர்த். அவரை சந்திக்கலாம். எங்கு பார்த்தாலும் கடலாக இருக்கிறது ஆனால் ஒரு துளி தண்ணீர் கிடைக்கவில்லை என்று சொன்னாரே கோல்ரிட்ஜ். அவரை சந்திக்கலாம். நரகம் என்பது நீதான் உருவாக்கிக் கொள்கிறாய் என்று சொன்னாரே அந்த மில்டனை சந்திக்கலாம். இப்படி எண்ணற்ற ஆங்கில கவிஞர்களை எல்லாம் இந்த இடத்திலே ஒரு சேர சந்திக்கலாம். எந்த காரணத்திற்கும் இரவல் வாங்கிவிடாதே. நீ இரவல் வாங்கிய ஒரே ஒரு கழுத்து அட்டிகைக்காக உன் வாழ்க்கையே இழந்து விடுவாய் என்று சிறுகதை மூலம் சொன்னாரே மாப்பசான். அவரை சந்திக்கலாம். உலகத்தில் இன்பமானவர்கள் எல்லாரும் ஒரே காரணத்திற்காகத்தான் இன்பமாக இருக்கிறார்கள். ஆனால் துன்பமாக இருப்பவர்கள் வெவ்வேறு காரணத்திற்காக துன்பமாக இருக்கிறார்கள் என்று தன்னுடைய மகா காவியத்தை தொடங்கினாரே டால்ஸ்டாய். அவரை சந்திக்கலாம். கரமசவ் சகோதரர்கள் என்ற மகத்தான காவியத்தை மண்ணுக்கு வடித்து கொடுத்தாரே அந்த தாஸ்தோவஸ்கியை சந்திக்கலாம். சிறுகதை மன்னன் என்று புகழப்பட்டு ஒரு குதிரைக்காரன் எல்லா சோகத்தையும் மனிதர்களிடம் சொல்லி பிரயோஜனமில்லை என்று தன்னுடைய குதிரையிடம் சொல்வதைப் போல படைத்தாரே ஷெகாவ். அவரை சந்திக்கலாம். நீங்கள் அரேபியாவின் அற்புதமான எழுத்தாளர்களை இங்கே சந்திக்கலாம். எல்லா பயணமும் ஒரு சின்ன அடியில் தான் தொடங்குகிறது என்று சொன்னாரே லாவோட்சு. அவரை சந்திக்கலாம். எப்போது காலனி உங்கள் காலுக்கு பொருந்துகிறோ அப்போது நீங்கள் காலை மறந்து விடுவீர்கள் என்று சொன்னாரே சங்சு. அவரை சந்திக்கலாம். எந்த கலையை மக்கள் ரசிக்கிறார்கள் என்பதுதான் அந்த நாட்டு மக்களின் பண்பாட்டை உணர்த்துகிறது என்று சொன்னாரே கன்ஃபியூசியஸ். அவரை சந்திக்கலாம். லீட்ஸ்வை சந்திக்கலாம், மெங்சுவை சந்திக்கலாம். இந்த இடத்திலே நீங்கள் அமெரிக்காவின் புகழ்பெற்ற எழுத்தாளரான ஐசக் ஆசிமோவ் எழுதிய 500 புத்தகங்களை மனக்கண் முன்னால் விரித்து அவருடைய புத்தகங்களை சந்திப்பதன் மூலம் அவரையே சந்தித்த பெருமை அடையலாம். உங்கள் குழந்தைகள் உங்கள் மூலமாக வருகின்றன என்று நினைக்காதீர்கள், உங்கள் வழியாக வருகின்றன, உங்களிடமிருந்து வரவில்லை என்று நமக்கு அறிவுறுத்தினாரே கலீல் கிப்ரான். அவரை சந்திக்கலாம். உமர் கயாமை சந்திக்கலாம், ரூமியை சந்திக்கலாம். இப்படி எண்ணற்ற உலக அறிஞர்கள் இருக்கிற இந்த இடத்திற்குத்தான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அவர்களை எல்லாம் சந்திப்பதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இந்த புத்தகங்களிலே இருக்கிற அறிவை எல்லாம் நமக்கு ஏற்கனவே அறிவுரையாக சொல்லி இருக்கிறார்கள். கல்விக்கு அழகு பணிவோடு இருத்தல், செல்வத்து பயன் ஈதல், மன்னனுக்கு அழகு மாண்புற காத்தல், அகந்தை வந்தால் அதல பாதாளத்தில் விழுவோம், அதிக தன்னம்பிக்கை ஒரு மனிதனை புரட்டி போடுவிடும், காமத்தின் காரணமாக நரகத்தின் வாசல்கள் தாமாகவே திறந்து கொள்கின்றன என்று 1000 அறிவுரைகளை சொன்னாலும் அதை பாத்திரங்கள் மூலம் ஓர் இலக்கியத்தில் படிக்கிற போதுதான் அவை நம்முடைய கண்களின் வழியாக இதயத்தில் நுழைந்து நெஞ்சில் நங்கூரமிட்டு அங்கேயே நிலை பெற்று விடுகின்றன. அதனால்தான் இலக்கியங்களை நாம் பிரித்து பிரித்து படிக்கிறோம். இந்த இலக்கியங்களை எப்படி படிக்க வேண்டும்? நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, காலையில் படி, கடும்பகல் படி, மாலையில் படி, பொருள் படும்படி என்று திரும்ப திரும்ப வாசிக்கிற போதுதான் இந்த இலக்கியங்கள் மழை நீர் மண்ணிலே விழுந்து விழுந்து எப்படி நிலத்தடி நீரை அதிகப்படுத்துகிறதோ அதை போல நம்முடைய ஞானத்தை அதிகப்படுத்தும். இல்லாவிட்டால் அது கடன் வாங்கிய அறிவாகவே இருந்துவிடும். கடன் வாங்கிய அறிவால் எந்த பயனும் இல்லை. அது மற்றவர்களுக்கு உரைப்பதற்கு வேண்டுமானாலும் பயன்படலாமே தவிர நாம் நம்மை மாற்றிக்கொள்வதற்காக, நம்மை நாமே திருத்திக் கொள்வதற்காக பயன்படப் போவதில்லை.
இப்படி இங்கே குவித்து வைக்கப்பட்டிருக்கின்ற அறிஞர்களை எல்லாம் காண்பதற்கு நீங்கள் வருகிற போது அவர்கள் உங்களுக்கு கொடுத்திருப்பது வெறும் அறிவு அல்ல, ஞானம். அந்த ஞானம் பல ஆண்டுகளாக அவர்கள் வாழ்ந்த செறிவான வாழ்க்கையின் அனுபவ பிழிவு. அந்த அனுபவ பிழிவை நீங்கள் அணு அணுவாக நுகர்ந்தால் உங்களுக்குள்ளும் சிறிது ரசவாதம் ஏற்படும் என்பதால் தான் இங்கே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்களை சந்திக்க நாங்களும் வந்திருக்கிறோம். எல்லா விலங்குகளும் தங்கள் வாழ்க்கையை விருப்பம் போல கழித்து கொண்டிருக்கிற போது மனிதன் மட்டும் எப்படி இப்படி புத்தகங்களை படைத்தான், அவன் நூல்களை படிக்க ஆரம்பித்தான், இந்த உலகத்தை தன் அறிவால் மாற்ற வேண்டும் என்று நினைத்தான். அவன் மரத்திலிருந்து கீழே இறங்கி வந்தான், இரண்டு கால்களில் நிற்க முயற்சி செய்தான், தன்னுடைய கைகளை விடுவித்தான். அப்போது அவன் வானத்தை அண்ணாந்து பார்த்தான், தவழுகிற மேகங்கள் எல்லாம் அவனுக்கு வியப்பாக இருந்தன. நண்பர் சுந்தர ஆவுடைப்பன் சொன்னதைப் போல அனைத்தையும் பார்த்து அதிசயிக்க கற்றுக்கொண்டான். விடுபட்ட கைகளின் காரணமாக அவன் வேட்டையாடுவதிலிருந்து நின்று படிப்படியாக விவசாயம் செய்தான். உபரி நேரம் கிடைத்தது, மூளை பெரிதானது, சமைக்க கற்றான், குடல் சிறிதானது, மூளை இன்னும் பெரிதானது. அவன் படிக்க ஆரம்பித்தான், விளையாட ஆரம்பித்தான், பொருட்களை கண்டுபிடிக்க ஆரம்பித்தான். மனிதன் தன்னுடைய முயற்சியால் தன் அறிவை விருத்தி செய்ய ஆரம்பித்தான். ஈடிப்பஸ் ரெக்ஸ் என்கிற அந்த மகத்தான சொஃபக்கல் எழுதிய நாடகத்திலே ஸ்பிங்ஸ் ஒரு கேள்வியை கேட்கும். ஒரு விலங்கு நான்கு கால்களில் நடக்கும், மூன்று கால்களில் நடக்கும், இரண்டு கால்களில் நடக்கும். குறைவான கால்களில் நடக்கும் போதுதான் அதிக பலசாலியாக இருக்கும், எந்த விலங்கு அது என்று கேள்வி. இதற்கு விடையை ஈடிப்ப சொல்வான் மனிதன் என்று. தொடக்கத்தில் நான்கால் தவழ்ந்து, பின் இரண்டால் நடந்து, பிறகு மூன்றால் ஊன்றுகோலோடு நடக்கிறவன் மனிதன் என்பதுதான் அந்த வினாவிற்கான பதில். இரண்டு கால்களில் நிற்கிற போதுதான் மனிதன் பலசாலியானான் என்பது காவியத்தை பார்த்தும் அல்ல, இயற்கையை பார்த்தும் தெரிந்து கொள்ளலாம். நான்கு கால் இருக்கிற பிராணிகளை விட மனிதன் பலசாலி, ஆறு கால்கள் இருக்கிற பூச்சிகளை விட பலசாலி, எட்டு கால்கள் இருக்கிற சிலந்தியை விட பலசாலி, நூறு கால்கள் இருக்கின்ற பூரானை விட பலசாலி, ஆயிரம் கால்கள் இருக்கிற மரவட்டையை விட பலசாலி. காரணம், அவனுடைய விடுபட்ட கைகள், விடுதலை பெற்ற கைகள், கண்டுபிடிப்பதற்காக அவன் விடுவித்த அந்த கைகள், அதனால் மனிதன் வளர்ச்சியை பெற்றான், உயர்ந்தான். மனிதன் மட்டும் எப்படி புத்தகங்களுக்குள் புகுந்தான்? மற்ற விலங்குகள் அனைத்துமே தங்கள் வாழ்க்கையை நகர்த்துவதிலேயே காலம் தள்ளின, ஆனால் மனிதன் மட்டும்தான் உலகத்தை வாசிக்க ஆரம்பித்தான், வாழ்க்கையை வாசிக்க ஆரம்பித்தான். அவன் மேகத்தை பார்த்தபோது அது நகர்வதை பார்த்து நாம் ஏன் இவ்வளவு வேகமாக நகர முடியவில்லை என்று நினைத்தான். அவன் மரம் தன்னுடைய விதைகளை பூமியிலே தெளிப்பதிலும் அவற்றிலிருந்து செடிகள் முளைத்து வருவதையும் பார்த்து நாம் ஏன் நம்முடைய உணவை நாமே வேட்டையாடாமல் உற்பத்தி செய்து கொள்ள முடியாது என்று எண்ணினான். ஒவ்வொரு பொருளை பார்த்தும் அவன் அதிசயப்பட்டான். அப்படி அதிசயப்பட்ட காரணத்தினால் அவன் பசியிலிருந்து தப்பிப்பதற்கு வேளாண்மையை கண்டுபிடித்தான், மழையிலிருந்து தப்பிப்பதற்கு கட்டடத்தை கண்டுபிடித்தான், அவன் உழைப்பை பகிர்ந்து கொள்வதற்கு காட்டு விலங்குகளை நாட்டு விலங்குகளாக ஆக்கினான், சுழன்று செல்ல சக்கரங்கள் கண்டுபிடித்தான், எல்லைகளை தாண்டி செல்ல ஊர்திகளை கண்டுபிடித்தான். அவன் காகிதம் கண்டான், மைசை கண்டான், புத்தகம் கண்டான், அச்சு கண்டான், காவியம் கண்டான், ஓவியம் கண்டான். அவன் தன் வாழ்க்கையில் உள்ளொளி கண்டான், உயரத் தொடங்கினான். அந்த மனிதன் மற்ற விலங்குகளிலிருந்து வேறுபடுவதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கிறது. ஒரு சிங்கம் ஒரு காட்டிலே இருக்கிறது என்றால் அது வயதாகிற போது தன்னுடைய குட்டி சிங்கத்திற்கு காட்டின் அத்தனை நுட்பங்களையும் சொல்லி கொடுத்து விட்டு சாக முடியாது. இந்த குட்டி தானே மறுபடியும் ஆராய்ந்து ஆராய்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும்.
தான் பெற்ற அறிவை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்கு எந்த விலங்காலும் முடியாது. அதனால் ஒவ்வொரு விலங்கும் தொடக்கத்திலிருந்தே ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. ஆனால் மனிதன் தான் பெற்ற அறிவை அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிற ஆற்றலை மொழியின் மூலமும் புத்தகத்தின் மூலமும் பெற்றான். இனி நாம் மறுபடியும் சக்கரத்தை கண்டுபிடிக்க வேண்டியதில்லை, மறுபடியும் கடிகாரத்தை கண்டுபிடிக்க வேண்டியதில்லை, கணினியை கண்டுபிடிக்க வேண்டியதில்லை, மறுபடியும் ஊர்தியை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அச்சை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாம் மறுபடியும் மின்சார விளக்கை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, கைபேசியை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேண்டுமென்றால் அவற்றை இன்னும் மெருகேற்றி கொண்டே போகலாம். விட்ட இடத்திலிருந்து தொடங்குகிற ஆற்றல் விலங்குகளுக்கு இல்லை, மனிதனுக்கு இருக்கிறது. அதனால் தான் அவன் மிகுந்த ஆற்றல் பெற்றவனாக வளர்ந்தான். இன்று நாம் அவசர அவசரமாக வாழ்கிறோம், பரபரப்பாக இருக்கிறோம், எப்போது பார்த்தாலும் எதையோ தொலைத்ததை போல தேடிக்கொண்டிருக்கிறோம். இந்த புத்தக கண்காட்சியில் கூட பல பேர் எங்கோ தொலைந்து போனதைப் போல அலைந்து கொண்டிருந்ததை பார்த்தேன். அவர்கள் பார்வையெல்லாம் புத்தகங்களின் மீது இல்லை, வேறெங்கோ இருக்கிறது. இன்னும் சிலரேக்கோ யார் வருகிறார்கள் என்பதில் இருந்தது. புத்தகம் படிக்க வேண்டும் என்றுதான் வருகிறோம், ஆனால் அந்த புத்தகங்களை வாசிப்பதற்கு கூட நம்மால் முழுமையாக அதில் அக்கறை செலுத்த முடியவில்லை. ஜே கிருஷ்ணமூர்த்தி ஒருமுறை சொன்னார், நுண்ணறிவு எல்லோருக்கும் இருக்கிறது, இந்த நிமிடத்தில் இங்கேயே இருந்தால் நீங்கள் அதிக நுண்ணறிவு பெற்றவர், இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் வீட்டை நினைத்தால் நுண்ணறிவு இல்லை, இந்த இடத்தில் இந்த பேச்சில் நான் உச்சரிக்கிற சொற்களில் நீங்கள் கரைந்து போனால் அதுதான் நுண்ணறிவு என்று குறிப்பிட்டார். இன்று பலரும் அவசர அவசரமாக ஓடி எதையோ தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். எதை தொலைத்தோம் என்று தெரியாமலே தேடுபவர்கள் உண்டு, வேறொரு இடத்திலே தொலைத்துவிட்டு இன்னொரு இடத்தில் தேடுபவர்களும் உண்டு. அவர்கள் இப்படி ஓடி ஓடி யாரையோ தோற்கடிக்க நினைத்து தாங்களுக்குள்ளேயே போட்டியிட்டு தோற்றுப்போய் விடுகிறார்கள்.